வெல்கம் டு பிரியா விட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காமல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லா மிக்சரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு கடாயில் நான் வந்து 4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் இருக்கும் இல்லையா, 250 ml மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா அந்த சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணுன்றது. இந்த மாதிரி எல்லா இலையுமே சுருங்குற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சர், ஏற்கனவே பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுவும் அந்த கருவேப்பிலையும் மொத்தமாக சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு தடவை வந்து அரைச்சிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்தோட இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிரியா விட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.